நாகத்தீர்த்தத்துக்கிட்ட ஒரு அழகான பிள்ளை நாகம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க இவங்க. காலையில் இவங்கள மட்டும் தோட்டத்தில் விட்டுட்டு நாங்கள் இன்னொரு தோட்டத்துக்கு போயிட்டோம். இவங்க மட்டும் தனியாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தேங்காய் மட்டை எல்லாத்தையும் அள்ளி குமிச்சு கூட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் கூட்டி குமிச்சிருக்காங்க. காலுக்குள்ளே ஏதோ ஊறின மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. காலுக்குள்ளே ஊறின மாதிரி தெரிஞ்சதுனால சட்டுன்னு பார்த்துட்டு இப்போ அது ஒரு ஊறின மாதிரி இருந்ததுனால பாம்புவோ அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டிருப்பாங்க போல. அப்புறம் பார்த்த உடனே அதுதான் நல்லா வெள்ளை கலரில் ஒரு பாம்பு இருந்திருக்கும் போல. பயந்துக்கிட்டு போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்த உடனே அவர் காவக்காரரு பாம்பு தான் வெள்ளை பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கால் பண்ணார். நாங்கள் அங்கேருந்து பாம்பு பிடிக்கிறவங்கள வர சொல்லி இந்த மாதிரி உள்ள பாம்பு இருக்குது கொஞ்சம் வாங்கன்னு சொல்லியிருந்தோம். வந்துட்டாங்க, உடனே வந்துட்டாங்க. நாகத்தீர்த்தம், இது வந்து நாகத்தீர்த்தம் கொடிமங்கலம் தாலுக்கா. கொடிமங்கலம் பக்கம் ஊராட்சி கொடிமங்கலம் பக்கத்துல வந்து இது தீர்த்தக்கரை ரோட்ல உள்ள தீர்த்தக்கரை ரோடு நாகத்தீர்த்தத்துக்கு கீழே அடிவாரம், நாகத்தீர்த்தம் அடிவாரம் அங்கதான். அப்ப கடைசியில அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னோடனே அவங்க வந்து பாம்பை பிடிச்சிட்டாங்க. இவங்கதான் அந்த பாம்பை பார்த்தாங்க. காலில்தான் அந்த பாம்பு ஏறிச்சு. நீங்க சொல்லுங்க, பாம்பு காலில் ஏறிச்சு கண்ணால பாத்துட்டேன். பார்த்துதான் பாம்பு ரோடு போய் கட்டி போய் அவர் கூட்டிட்டு வந்து பாம்பு உடனே எங்களுக்கு வந்து பிடிச்சிட்டால பாத்துருக்கேன். இன்னைக்கு காலில் ஏறிச்சு இருக்கிறப்ப உங்க கால்கிட்ட பயமா போச்சு. பாம்பு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்ட்டோம். பாம்பு அடிக்கடி நீங்க பாத்துருப்பீங்க? பாத்துருக்கா? இப்படி பாம்பு நாங்க பாக்கல. உள்ளே கடந்துருக்கு. அப்புறம் வந்து இந்த கொக்கிய வச்சு இப்படி இழுத்தேன், இழுத்து என்ன ஏற்று பார்த்துச்சு, அப்படியே சாக்குள்ள மறந்துருச்சு. தேங்க்யூ. நாகத்தீர்த்தத்தில் ஒரு தோப்பில் பெரிய பாம்பு இருக்கிறதா உடனே வர சொல்லியிருக்காங்க. அவசரமாக திறப்பிட்டு போயிட்டுருக்கோம். தோப்பில் தான் இருக்குது, கண்டிப்பாக போயிடும்னு சொன்னேன். ஏன்னா பாம்பு நாங்கள் ஒரு இடத்துல பார்த்து மட்டையெல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்குது, கண்டிப்பாக வந்து பிடிச்சிட்டு போயிருங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவசர அவசரமாக அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ நாகதீர்த்தம் வந்துட்டோம். நாகதீர்த்தோட மலை இதுதான். இந்த கோயிலுக்கு வராதவங்க வாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கோயில். ஸோ இந்த கோயிலுக்கு வாசலில் தான் நம்ம இப்போ இந்த ரெஸ்கியூ பண்ண போகிறோம். தோப்பு, மாந்தோப்பு எங்கே இருக்கு? ஸோ இங்கே பாருங்கள், உள்ளே நுழைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட இதுலேயே கடைசி டவர் வாங்கன்றாங்க. அங்கே ஒரு மாந்தோப்பு இருக்குது, அங்கே தான் பாம்பு இருக்குது அப்படின்றாங்க. பெரிய இடமா இருக்குது பாருங்க. நாகதீர்த்தத்தோடைய மலை இது தான் ஃபுல்லாக தெரியுது பாருங்க. கடைசி டவர். எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? எப்படி இந்த மட்டக்குள்ள இருந்து இந்த இதுக்குள்ள போயிருச்சா? சாக்குள்ள போயிருச்சு. சரி, கண்டிப்பா நல்ல பாம்புன்னு தெரியுமா? வெள்ளை கலர்ல எதுக்கு இவ்வளவு தூரம் ஓடுறீங்க? வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஓட்டமா? ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. இவங்க அந்த தென்னைமட்டையெல்லாம் சுத்தம் பண்ணுறப்ப இந்த தென்னைமட்டை கட்டியில் தான் பாம்பு இருக்குது. பாம்பு இருந்து அந்த சாக்குக்குள்ளே பயந்துட்டு போயிடுச்சு.
இருக்கு இருக்கு, நாகப்பாம்பு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அழகா ரொம்ப கவனமாக இருக்கு. தென்னமட்டை கலர்லேயே தான் இருக்கு இந்த பாம்பு. பரவாயில்லக்கா, அலாட்டாக பார்த்துட்டீங்க. மீடியமான பாம்பு தான், ரொம்ப பெரிய பாம்பு இல்லை. ஆமாம், எப்பயுமே இங்கே வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறப்ப கவனமாக பாருங்கண்ணே கண்டிப்பாக, ஏன்னா அவங்க இருக்கிற இடம் தான் இது. தேங்க்யூ. தோல் உரிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களாக்கும், தென்னமட்டையெல்லாம் நான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதுக்குள்ளே ஆள் பார்த்துட்டாங்களா? ஸோ வெள்ளனா அவங்க அது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கு பாருங்க. அது பாருங்கள், இந்த பாம்புக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் சைடில் உள்ள அந்த மார்க்கே இல்லை. ஃப்ரண்ட் சைடில் அந்த மார்க் வரும், அந்த மார்க்கே இல்லை. ஓகே ஓகே, பயப்படா பயப்படா, நான் தான் வந்திருக்கேன். சரியா, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஏன் பின்னாடி போகிறீங்க? ம், சொல்லுங்கள், எங்கே போச்சு? முன்னாடி மார்க் இல்லை. உட்காந்துக்கிறவா, கொஞ்சம் கால் வலிக்குது. ம், சரி சரி சரி. தோல் உரிக்கிறதுக்காக தான் வந்திருக்குக்கா பாம்பு. இங்கே வந்து இந்த மட்டை இந்த இடுக்கில் இது பண்ணி தோல் உரிக்கணும். நீங்கள் இப்போ பார்க்கலன்னா மட்டைக்குள்ளேயே இது பண்ணி உரிச்சு வச்சுட்டு போயிருந்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க, அதனால் இதாகிடுச்சு. ஏன்னா மேலாக இப்போ தான் உரிச்சுக்கிட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆ ஆ, இங்கே 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 அங்கே காக்கா தான் கற்றுது, அங்கே யாரும் இல்லை. ஆ ஆ, சரியா சரியா சரியா. ம், சரியா சரியா. அதை கீழே போனேன், பயப்படுறேன் அதை பார்த்துட்டு. அடிக்கடி பார்த்துருக்கீங்க, பார்த்துருப்பீங்க எப்படியும் பாம்புகள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இதில் லாக் ஆனதுனால கூப்பிட்டுட்டீங்க. பார்த்து துரத்தி தானே விட்டுறீங்க வந்தாலுமே. அழகான பிள்ளை நாகம். சோ பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. அம்மா கரெக்டா எந்த இடத்துல பாத்தீங்க? மட்டக்குள்ள. நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. சரி சரி, காலில் ஏறவுமே பயந்துட்டு அப்படியே போட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து தகவல் சொல்லுவாங்க, அது அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த மட்டையில இருந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சாக்குக்குள்ளேயே போயிடுச்சு. அதுவே சாக்குக்குள்ளேயே போயிடுச்சு. அவ்வளவுதான்மா. இப்ப நீங்க பாம்புன்னு பார்த்த உடனே நீங்க பயந்துட்டு போயிட்டீங்களா? அது மாதிரி உங்களை பார்த்துட்டு அவன் பயந்து போய் ஒழிச்சுக்கிட்டேன், இவ்வளவுதான் விஷயம். ஆனால் நம்ம வந்து பயத்தில் அடிச்சிடுறோம். ஸோ அந்த சம்பவம் இனிமேல் அண்ணே, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரில, இனிமேல் அந்த சம்பவம் பண்ண வேணாம். என்னடே, ம், பரவாயில்ல, அங்கேருந்து உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆ, ஏறுவோம். அழகான இடத்துல அழகான நல்ல பாம்பு வெள்ளை நாகம். அதாவது தோல் உரிக்கிறப்ப பசி
பசியாக இருந்து தான் தோல் உரிப்பான். ஸோ அதனால் ஃபுல் ட்ரையாக இருப்பான். அப்படியே விட்டீங்கன்னா ஒரு இடத்துல இதாக லாக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக உரிச்சு அதுக்கப்புறம் தான் போய் உணவு எடுத்துக்கிடுவான். ஸோ அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்கேன். அது போக ரொம்ப பயப்படுறான் பாவம். ஏற பயப்படாரா, உனக்கு நல்ல இடத்துல கொண்டு போய், இதுவே நல்ல இடம் தான், அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்போம், இதுவே தோப்பு இதாக தான் இருக்கு. வாழ்வாதாரம் 20-25 வருஷம் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த இயற்கையான சூழலை இந்த இடத்துல வந்துச்சுன்னா கண்டிப்பாக 25 வருஷம் வாழ்ந்துடும். நகர்ப்புறங்களில் சரியான உணவு, சரியான இயற்கை காற்றுகள் இதெல்லாம் தவிர்க்க லைஃப் கொஞ்சம் கம்மியாகும். இந்த இடத்துல விட்டீங்கன்னா கண்டிப்பாக 25 வருஷம் இருப்பான். இல்லை இல்லை சொல்கிறேம்மா, இயற்கை சூழ்ந்த சாலலில் இருக்கு இந்த இடம், தோப்பு துறவுமா இருக்குல்ல, அப்படி விட்டீங்கன்னா 25 வருஷம் வரைக்கும் இருக்கும். சரியில்லாத இடத்துல இருந்து இது பண்ணுச்சுன்னா சரியா உணவு கிடைக்காம அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப கொஞ்சம் அது ஆமா. இந்த பாம்பு மட்டும் வயசாச்சு அப்படின்னா ஒரு 7-8 அடி பாம்பு வரும். ஆனா இப்ப பாக்குறது இது 6 அடி தான் பாக்குறோம், ரொம்ப ரேரு. 7-8 அடிலாம் ரொம்ப பாக்குறது கஷ்டமா இருக்கு. 6-5.5 மேக்சிமம் நாங்க அதிகமா இந்த சைஸ் பிடிக்கிறது போற 4-4.5 அடி புடிச்சுக்கிட்டே இருப்போம் அதிகமா, இல்லைன்னா கொஞ்சம் மீடியமா இப்படி இருக்கிறது அவ்வளவுதான். வெள்ளை நாகம், அதிசய நாகம். கடிக்கும் அதனால இந்த பாம்பு வந்து மற்ற பாம்புனா கூட பயத்துல டக்குன்னு கடிச்சு வச்சிருவாங்க. இவர் வந்து இல்ல இல்ல நான் அதை சொல்ல வரல, காலில் இப்ப காலில் இவங்க ஏறல, அவங்க பாட்டுக்கு மட்டையை அள்ளி சாக்கில எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிறப்ப அந்த பாம்பு நீங்க மட்டையை நகட்ட இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்கும், உஷுன்னு சவுண்ட் கொடுத்துருக்கும். மற்ற பாம்பா இருந்தா நீங்க மட்டையை நகட்டினப்ப பயத்துல கடிச்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மட்டக்களை ஒளிஞ்சுக்கிட்டே போதான் பாக்குங்க, நீங்க அது இருக்கிற இடத்துல கையை கொண்டு போற நேரம் வரப்ப கடிச்சிருவாங்க. சோ இவன் மட்டும் ஒரு வார்னிங் கொடுத்துருவான், அதான் நல்ல பாம்பு சிலக்குட்டி. அழகான கருங்கோழி. சோ இயற்கை சூழல் இடம், மாங்காய் தோப்பு இது, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இப்படி இடத்துல தான் அந்த ஒரு வெள்ளை நாகம் பிடிச்சிருக்கோம். அவங்க கண்டிப்பாக இதை வெளியில் கொண்டு போய் விடணுமா, இங்கேயே எங்கேயாவது அவுட்டரில் விடலாமான்னு கூட கேட்டேன். அவ்வளோ ஒரு மீடியமான பாம்பு தான், அது தோல் உரிக்கிறதுக்காக தான் இந்த தென்னை மட்டைகள் அடியில் வந்து பதுங்கியிருக்கு. அந்த அம்மா கால் மேலே தான் ஏறி போயிருக்கு. ஸோ அது பயந்துட்டு போய் அதுக்கப்புறம் அந்த சாக்கில் மட்டை அடுக்கி வைக்கிறாங்க, அதுலேயே விழுந்துருச்சு. ஸோ அந்த தோப்பில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மட்டைகளில் அடிக்கடி நீங்கள் பாம்பு பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்காத ஒரு விஷயம் கிடையாது அது, கவனமாக வேலை பாருங்கள். நல்ல பாம்பு சார பாம்பு அதிகமாக இருக்கும் தோப்பில். ஸோ எப்போ இந்த மாதிரி மட்டை இந்த மாதிரி அடிக்கிறதுக்குன்னா நீங்கள் பாம்பு இருக்கிற மாதிரியே ஒரு செக் பண்ணிவிட்டு வேலையை பாருங்கள். கொஞ்சம் கவனமாக பயத்தில் தான் கடிக்கும், வாண்டடாக கடிக்காது பாம்பு. ஸோ நீங்கள் பார்த்த உடனே அப்புறம் அடிக்க போயிடுவீங்க கோபத்தில். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. நாகத்தீர்த்தம் இந்த இடம் கரெக்டாக மலை கீழே அடிவாரத்துலேயே இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாம்பு எவ்வளோ அழகோ அது மாதிரி இந்த பிளேஸும் அவ்வளோ அழகாக இருக்குது.
தூக்கத்துல பாப்பாங்க. தெரியுதா பாம்பு? ஜூம் பண்ணி பாருக்கா, செட்டப்ல இருக்கு மேடம். ஜூம் பண்ணி பாரு. அப்படியே வைங்க, நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோ அவ்வளோதான். இது என்ன கவர்க்கா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாம்பு நம்ம மனுஷாளுகளுக்கு வந்து ஒயிட் கலரில் சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாம்புக்கு. கொஞ்சம் பெருசாக ஃபுல்லாக ஒயிட் ஆயிரும் இந்த பாம்பு. ஸோ எவ்வளோ இந்த மாதிரி அதிசயமாக பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வெள்ளை நாகம் ஃப்ரெண்டில் அதுக்கு உண்டான சிம்பிளே இல்லை. இந்த மாதிரி பாம்புகள் கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். பயங்கர ஆக்ரோஷமாக இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள கிராமத்தவங்க இந்த பாம்பை அடிக்காமல் பத்திரமா அங்கேருந்து பிடிச்சிட்டு போகிறதுக்காக என்னை கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க உள்ள வாங்க, உங்க வீடு இருக்கு பாருங்க, உள்ள போங்க. படத்தை இறக்குங்க முத. இன்னும் கோவம் குறையில உங்களுக்கு. வாங்க போலாம், ரொம்ப நேரம் ஆச்சு. குட் குட் குட், இறக்குங்க இறக்குங்க, உள்ள போங்க, உங்க வீடு தான். போங்கயா போங்க, இறக்குங்க. போங்க, அவ்வளோதான். உடம்பு உள்ள போது பாருங்க. போங்க 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 போங்க. திரும்புங்க திரும்ப, அங்கே திரும்புங்கயா நாராஜா, திரும்பியா திரும்ப போகலாம், ரொம்ப நேரம் ஆச்சு. போங்க உள்ள போங்க, போயா போங்க பாருங்க. உடம்பு உள்ள போது பாருங்க. போங்க போங்கயா போங்கயா உள்ள போங்கயா. கோவக்காரர் தான் நீங்கள், போங்க. ஆ, அது உள்ளே போங்க. ஆ போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கு போயிட்டு ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க? குழு குழுன்னு பாடுங்க, பார்த்துக்கலாம்.